இப்பொழுது குடியேற்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. குடியேற்ற நிகழ்வுகளுக்காக இங்கே எமது பிரதம அதிபர்கள் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சி நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது கொடிக்கம்பத்துக்கு அருகாமையிலே அந்த மாணவர்கள் குடைத்தூள அதிகள் அழைத்து வரப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சி நாம் பண்ணிக் கொண்டிருக்கின்றோம். கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நிறுவனத்தின் உரிமையாளர் அல்ஹாஜ் இலியாஸ் அப்துல் கரீம் அவர்கள் இங்கே இப்பொழுது இந்த கொடியேற்ற நிகழ்வில் கலந்து கொள்ள இவர்களோடு இணைந்து எமது பாடசாலையின் அதிபர் மற்றும் வலய கல்வி பிரதி பணிப்பாளர் அவர்கள் இந்த கொடியேற்ற நிகழ்வில் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த வகையிலே இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கொடியினை பிரதம அதிபர் அவர்கள் ஏற்றி வைக்க, அதே போன்று பாடசாலை கொடியினை மாகாண பிரதி கலை பணிப்பாளர் தௌசியர் அவர்கள் ஏற்றி வைக்க இருக்கிறார்கள். இப்பொழுது கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. பிரதம அதிபர் அவர்கள் இப்பொழுது தேசிய கொடியினை சம்பிரதாய பூர்வமாக பாடசாலை கொடியினை பாடசாலையின் அதிபர் ஏற்றி வைக்க, அதே போன்று மாகாண கொடியினை மாகாண வலய பிரதி கலை பணிப்பாளர் அவர்கள் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியினை கொண்டிருந்தோம். இதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் இசைக்கப்பட இருக்கின்றது. தேசிய கீதத்தினை இசைப்பதற்காக மாணவ செல்வங்கள் இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். தேசிய கீதத்தினை தொடர்ந்து பாடசாலை கீதம் இசைக்கப்பட்டதன் பின்னர் சம்பிரதாயபூர்வமாக இந்த மண்டபத்தின் நினைவு கல் திரைச்சீலை திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. இப்பொழுது Thank you.
ولكن هناك اشياء اخرى
அதிகள் புடைய சூழ அங்கே அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். آمين لك الحمد يا ربي يا الله. اللهم صل على رسولك سيدنا ونبينا وشفينا وحبيبنا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم لا تدع لنا في مكامنا هذا ذنبا إلا غفرته، ولا غيبا إلا سترته، ولا حما إلا فرجته، ولا دينا إلا أديته، ولا مريضا إلا شفيته وعافيته، ولا حاجة حيلك رضا حلنا كليتها ويسرتها. آمين آمين يا رب العالمين. يا الله ونكي سروا بكلم بكلشي من داودك صلاتم سلامم ينقل نبي صلى الله عليه وسلم أن أبرك الميدل أبرك الله صحابك الميدل. يا الله ني سلوات يم سلام يم سلي رلوا ياك. يا الله سرفان ربيون الأول مادم نبي پرند مادم இந்த மாதத்திலே யா அல்லாஹ் இந்த மூன்று மாடி கட்டிடத்தை எங்களுக்கு கட்டி தந்த யா அல்லாஹ் இல்யாஸ் கரீம் ஹாஜி அவர்களுடைய உடல் ராகத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே இன்னும் பல சேவைகள் செய்வதற்கு அவருக்கு தைரியத்தையும் சக்தியையும் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் அவருடைய குடும்பம் இந்த இடத்துக்கு ஹாதராயிருக்கிறது. யா அல்லாஹ் எல்லோருமாக ஒன்று சேர்ந்துதான் இந்த கட்டிடத்தை கட்டுவதற்காக அவர்கள் ஒன்றுழைத்து அவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஆகவே யா அல்லாஹ் இந்த பாடசாலை அதிபரும் ஆசிரியைகளும் ஆசிரியர்களும் ஒன்றாக இருந்து, அதுபோல் பழைய மாணவர் சங்கம், அதுபோல் பாடசாலை அபிவிருத்தி மன்றம், அதுபோல் யா அல்லாஹ் மற்றும் சகோதரர்கள் அனைவர்களும் ஒன்றாக இருந்துதான் இந்த இடத்திலே ஒன்றாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இந்த விடயத்தை செய்து முடித்தார்கள் யா அல்லாஹ். ஆகவே இவர்களுடைய வாழ்க்கையிலே யா அல்லாஹ் சீரையும் சிறப்பையும் கொடுப்பாயாக. இவர்களுடைய தாயுடைய தாய்க்காக வேண்டி நாம் குர்ஆனை யோதினோம், அதை நாம் ஹத்தம் செய்தோம். யா அல்லாஹ் அந்த தாயுடைய மண்ணறையை பொன்னறையாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அந்த தாயுடைய கபரை வெளிச்சமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ் அந்த மரியம் என்று சொல்லக்கூடிய அந்த தாய்க்காக வேண்டி நாம் பிரார்த்தித்தோம் யா அல்லாஹ். இவர்களுக்கும் அந்த குர்ஆனுடைய பலாபலங்கள் கிடைக்க வேண்டும் என்று நாம் இருந்தோம் அல்லாஹ்விடத்திலே யா அல்லாஹ். ஆகவே நிச்சயமாக இவரை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய நோயாளிகள், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய வயோதிபர்கள், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய வாலிபர்கள், இந்த ஊரிலே இருக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகள் சகோதரிகள் அனைவர்களும் இவர்களுக்கு துவா இறங்கியவர்களாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். ஆகவே நிச்சயமாக இந்த துவாவை நீ ஏற்றருள்வாயாக, இந்த துவாவை கபூல் செய்வாயாக, இவரை நீ பொருந்தி கொள்வாயாக. இவரோடு வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், இவரோடு ஒன்றாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் அத்தனை பேர்களையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். இவருக்கு நீ உடல் ராகத்தை கொடுத்து, மனது நிம்மதியை கொடுத்து, எல்லா செல்வ பாக்கியங்களையும் கொடுத்து யா அல்லாஹ் ஈருலகிலும் வெற்றிகரனாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். இந்த உலகத்துக்கும் அவர்கள் பிரயோஜனமற்றவராகத்தான் இருக்கிறார், மறு உலகத்துக்கும் யா அல்லாஹ் இவர் பிரயோஜனம் உள்ளவராகத்தான் இருக்கிறார் யா அல்லாஹ். ஆகவே இவரை கபூல் செய்வாயாக. இவருடைய தாய் தந்தையர்களையும் கபூல் செய்வாயாக. அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களுடைய மண்ணறைகளை சுவனத்து சோலைகளாக ஆக்கி விடுவாயாக.
ஒரு வேளை செய்ய கூடிய அத்தனை பேர்களையும் கபூல் செய்வாயாக இதற்காக எமது கிராம சகோதரர்கள் அனைவர்களும் இரவு பகலாக பாடுபட்டார்கள் யா அல்லாஹ் அவர்களுக்கும் நீ ரஹ்மத்தும் பரக்கத்தும் செய்தருள்வாயாக ஆமீன் வாஸ்ர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு யூ ஆல் வெல்கம் டு